இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைவர்கள் இருக்கா இல்லை, இவங்க தேசபக்தின்ற பேரில் என்ன பண்ணுவான்னா, அவன் உயிரோடு இருப்பான், தப்பிச்சுருவான், மக்களை கொண்டுருவான். அவன் நாட்டு மக்களே வந்து அவன் இழுக்கிற சண்டையில் எவனோ போட்டு அடிக்கிறத இவன் நாட்டு மக்கள் செத்துருவான். அதுவும் தேசபக்தின்னு கொண்டாடுவாங்க. அவன் நாட்டு இராணுவத்தை ஏவி விடுவான், ஏவி விட்டு இராணுவ வீரர்கள் இறந்து போயிடுவான். இந்த போரை நடத்தி காசாவை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள்ட்ட ஆயுதம் இருக்குது. ஆமாம் இருக்குது, இராணுவ வாகனங்கள் இருக்குது, அது இருக்குது, ஃப்ளைட்ஸ் இருக்குது, அதில் போய் குண்டை போடுறதுக்கு எல்லா வசதியும் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து காசாவை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். இஸ்ரேலை விட இவர் 5% கூட 2% ஆயுதம் கூட இஸ்ரேல்கிட்ட இருக்க ஆயுதம் அவர்கள்ட்ட இல்லை. ஆனால் இஸ்ரேலுடைய ஒரு 20% ஆயுதங்களை தரைமட்டமாக்கிட்டாங்க. 15% வரைக்கும் தரைமட்டமாக்கி அது ஒன்றும் யூஸ்லெஸ் ஆக்கிட்டாங்க. இதுதான் இவர்களால் முடிஞ்சிருக்கே தவிர, இஸ்ரேல் தொடர்ந்து அவனுடைய மசுர பலத்தின் காரணமாக உள்ளே நுழைஞ்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் என்ன இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் என்னென்னா, இப்போ 10,000 பேர் செத்துருக்கான். இதே அமெரிக்கா இறங்கி இருந்தால் இல்லை ஒரு 10 நாளைக்குள்ளே ரஷ்யாவோ ஈரானோ மிரட்டல் விடுக்காமல் இருந்திருந்தால், சைனாவோ மிரட்டல் விடுக்காமல் இருந்தால் இந்நேரம் 1,00,000 பேர் செத்துருப்பாங்க. அதை நம்ம பார்க்கணும், அதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. இல்லைன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமாக, அமெரிக்கா ஒரு பக்கம் கடல் வழியாக ரவுண்டு கட்டுவான், இவன் ரவுண்டு கட்டுவான், கண்காணிப்பு பண்ணாலே போதும், இவன் உள்ளே இறங்கி அடித்து காலி பண்ணி காசாவை என்று கைப்பற்றி இன்னொரு 1,00,000 பேரை கொண்டிருப்பாங்க. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நம்ம பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸ் போரை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் கடந்து பார்த்திங்கன்னா 1 மாத காலத்தை தாண்டி அந்த சம்பவம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. பல்வேறு திருப்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா ஒரு பக்கம் பேக் அடிச்சிருச்சு, இஸ்ரேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரபு நாடுகள்னால வந்து நிறைய பிரச்சனைகள், அப்புறம் ஹமாஸ் மறுபடியும் வந்து நைட்டோட நைட்டாக வந்து உள்ளே பூந்து அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ராக்கெட்டெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன நிலை தொடருது சார்? இப்போ என்ன நிலை தொடருது அப்படின்னா, ஹமாஸ் வந்து ஒரு இராணுவம் கிடையாது. ஹமாஸ் வந்து ஒரு குழு. ஆனால் ஒரு பகுதி பிரதிநிதிகளை அவர்களுக்கான ஒரு குழுவாக செயல்பட்டுருக்கு. அது ஒரு இராணுவம் கிடையாது, அது முழுதாக அங்கீகரிக்கப்பட்ட பெரிய வருமானம் கொண்ட நாடும் கிடையாது பாலஸ்தீனன்றது. ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அதுவும் வந்து பாதி இஸ்ரேலை நம்பி தான் இருக்குது. ஏன்னா அவள் தண்ணி எண்ணி இப்போ கரண்ட்லாம் அங்கேருந்து தான் வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இருக்குது. இப்போ வந்து இதை எடுத்துட்டிங்கன்னா கூட, செல்ஃபோன் டவர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கூட அங்கேருந்து தான் சிக்னல்ஸ் வரணும், ரைட்டா? இப்போ ஜோர்டான் சிம் கார்டு அங்கே போட்டிங்கன்னா அதுக்கு பவர் ஏற்றி கொடுத்தாலும் இவங்க கட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து எல்லாமே இவர்கள் வந்து இஸ்ரேல் தான் வந்து எல்லா கட்டுப்பாடையும் வைத்திருக்கு. சும்மா மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கான், இப்படி தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது என்னன்னா, இவர்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த கொரோனா காலங்களில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ஆயுதங்களை சேர்த்து நிறைய ட்ராவல் பண்ணி பெரிய அளவில் வரலாற்றிலே நடந்த போரில் பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் 2,700 வருடங்களாக நடந்துகிட்ருக்கு, மாறி மாறி நடந்துகிட்ருக்கு. கடைசியாக இவர்கள் பேசாமல் இருந்திருக்கலாம், இஸ்ரேலியர்களுக்கு இடம் பாவம்னு இடம் கொடுக்க போய் அவர்கள் இடத்தை பறித்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க பாலஸ்தீனியர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, இவர்கள் வந்து இஸ்ரேல் இராணுவம் உலகத்திலே பயங்கரமான இராணுவம். அதாவது வளர்ந்த நாடுகளில் இஸ்ரேல் இல்லைன்னா கூட இஸ்ரேல் இராணுவம் வந்து பலம் பொருந்திய இராணுவம் அப்படின்ற மாதிரியான ஒரு பில்டப்பை கொடுத்து வச்சுருந்தாங்க. ரெண்டாவது நிறைய ஆயுதங்கள் அவங்ககிட்ட இருக்குது. அதுபோக அமெரிக்கா தொடர்ந்து ஆயுதங்களை சப்ளை பண்ணிகிட்டு இருக்குது, அவர்களுக்கு தேவையான எல்லாம் இருக்குது. இப்போ இராணுவ பலம்னு பார்த்திங்கன்னா, காசா பகுதியில் இந்த ஹமாஸுக்கோ இல்லை பாலஸ்தீனியர்களுக்கோ எதுவுமே கிடையாது. சும்மா AK-47 சும்மா ராக்கெட் லான்ச்சரை வச்சுட்டு ராக்கெட்ஸை வச்சு சின்ன சின்ன ஆயுதங்களை வெளிநாட்டிலேருந்து தெரியாமல் வாங்கி வைத்திருப்பது தான் அவங்ககிட்ட இருக்குது. அது தெரிந்து வைத்திருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குழுவும் ஒரு மிகப்பெரிய இராணுவ பலம் வாய்ந்த ஒரு நாடும் மோதிக்கிட்டு இருக்க சண்டை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிம்மதி இழப்பு, உயிரிழப்பு வந்து பாலஸ்தீனியர்களுக்கு அதிகமாக இருக்குது. 10,000 பேர்கிட்ட செத்துட்டாங்க, 4,500 குழந்தைகள் இறந்துட்டாங்கன்ற மாதிரிலாம் அது உலகம் பூரா போயிட்டுருக்கா. இன்னொரு பக்கம் நிம்மதி இழப்புன்றது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைவர்கள் இருக்கா இல்லை, இவங்க தேசபக்தின்ற பேரில் என்ன பண்ணுவான்னா, அவன் உயிரோடு இருப்பான், தப்பிச்சுருவான், மக்களை கொண்டுருவான். அவன் நாட்டு மக்களே வந்து அவன் இழுக்கிற சண்டையில் எவனோ போட்டு அடிக்கிறத இவன் நாட்டு மக்கள் செத்துருவான். அதுவும் தேசபக்தின்னு கொண்டாடுவாங்க. அவன் நாட்டு இராணுவத்தை ஏவி விடுவான், ஏவி விட்டு இராணுவ வீரர்கள் இறந்து போயிடுவாங்க. ஆனால் அவன் இருப்பான், தலைவர்கள்லாம் உயிரோடு இருப்பான். எவன் சண்டை இழுக்கிறானோ, எவன் பிரச்சனை பண்ணுறானோ அவன்லாம் இருப்பான். அந்த வகையில் தான் இப்போ இஸ்ரேலில் பண்ணிகிட்ருக்கு. மக்கள், இஸ்ரேல் மக்கள், குறிப்பாக பாலஸ்தீனியம் யூத மக்கள் மட்டும் இல்லாமல் அங்கே 20% மேலே கிறிஸ்டியருக்கு இஸ்லாமியர்களும் இருக்காங்க. இங்கே இஸ்ரேலுக்குள்ளே கிறிஸ்தவர்களும் ஒரு பகுதியினர் இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே அங்கே பிரச்சனை தான். ஏன்னா அந்த இஸ்ரேல் என்ற நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்களே நிம்மதி இல்லாமல். ஆமாம், ஏன்னா குண்டுகள் வந்து விழுகுது, பெரிய பலம் வாய்ந்த குண்டுகள் இவர்கள் போடுவதை போன்ற அமெரிக்காட்டிலிருந்து வாங்கி வச்சு கட்டடத்தையே அடியோடு பேர்த்து எரியக்கூடிய குண்டுகள்லாம் இல்லைன்னா கூட சிறு சிறு குண்டுகள் விழுகிற கூட ஒரு வீட்டை ஓட்டையை போட்டு விட்டு போயிடும். எப்போ விழுகும், ஒரு 2 பேர் செத்துட்டா கூட அந்த அப்பார்ட்மெண்ட்ஸே பயந்துடுவாங்க, இல்லை அடுத்து இங்கே விழுகுமோன்னு. அந்த மாதிரி ஒரு நிம்மதியற்ற நிலையில் இஸ்ரேலியர்கள் இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து போரை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலில். அது காரணம் என்னென்னா காசாவை கைப்பற்ற வேண்டும், அதுதான் அவர்களுடைய நோக்கம். இப்போ வந்து தரைப்படையை அனுப்புனா கூட இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 16-17 டேங்க் அழித்து விட்டார் யார், ஹமாஸ். அது நம்மளே போட்டிருக்கிறோம் நாளைக்கு முன்னாடியே. அழித்து விட்டார்கள். இன்னும் இப்போ பலத்த சேதங்களை விளைவித்து கொண்டிருந்தாங்க. ஒரு டேங்க்குமே வந்து ஒரு காஸ்ட்டு சொல்கிறாங்களே, அது உண்மையா சார்? ஆமாம், டேங்க் வந்து கிட்டத்தட்ட 800 கோடி 700 கோடி வரும் ஒரு டேங்க். ஏன்னா அது கவச வாகனம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதை அடைக்கவே முடியாது, உடைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கட்டமைப்பை கொண்டது. உள்ளுக்குள்ளே ஆள் இருப்பாங்க, ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. நீங்கள் வந்து அவர்கள் பீரங்கி ஏய்க்குவாங்க, உள்ள மிகப்பெரிய துப்பாக்கிகள் இருக்கும், சார் மாதிரியாக சுடக்கூடிய துப்பாக்கிகள் இருக்கும், பீரங்கிகள் குண்டுகள் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நேராக போய் அடித்து கட்டடத்தை காலி பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி டேங்குகளை சரியான இடத்துல தட்டினா என்ன பண்ண முடியும்? இப்போ யானை இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா, யானையை வயிற்றில் சுட்டிங்கன்னா அது சாகாது, காலில் சுட்டிங்கன்னா சாகாது. அதை நெத்தி போட்டில் சுட்டிங்கன்னா ஒரே குண்டில் ஒரு யானையை கொண்டுடலாம். அந்த மாதிரி வந்து அந்த டேங்க்கில் எந்த இடத்துல அடித்தால் அந்த டேங்கை சிதைக்க முடியுன்றதை கரெக்டாக அதற்கான பயிற்சியெல்லாம் எடுத்து இவர்கள் வந்து தாக்கியதில் ஏற்பட்ட டேங்குகள் கவச வாகனங்கள்லாம் கிட்டத்தட்ட மில்லியன் அந்த ரேஞ்சில் அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் நஷ்டம். பண நஷ்டம் இருந்தால் கூட அவன்கிட்ட பணம் நிறைய இருக்குது அப்படின்றதுனால தங்கத்தை அடகு வைத்து அவர்கள் வந்து திருப்பி பணத்தை வாங்கியிருக்காங்க. ரஷ்யா வந்து $16 பில்லியன் வந்து பில்லியன் US டாலரு கொடுக்குறதா சொல்லிச்சு. ஆனால் அமெரிக்காவில் இப்போ இருக்கிற பஞ்சாயத்தினால் கொடுக்கக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சுருக்காங்க. அது அவர்களுக்கு பெரிய பின்னடைவாக இருந்தால் கூட இந்த போரை நடத்தி காசாவை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள்ட்ட ஆயுதம் இருக்குது. ஆமாம் இருக்குது, இராணுவ வாகனங்கள் இருக்குது, அது இருக்குது, ஃப்ளைட்ஸ் இருக்குது, அதில் போய் குண்டை போடுறதுக்கு எல்லா வசதியும் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து காசாவை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். ஏன்னா உள்ளே போனால் அடி விழுகுது அப்படின்றது தெரியுது. இப்போ வேறு ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல உள்ளே புகுந்து போனோன்னே பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஹமாஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களை சுற்றி வளைச்சி இவர்களை தாக்கினாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம உள்ளே போனோம்னா அடி வாங்குவோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து காசாவை இப்போ சுற்றிருக்காங்க. அதற்கான வேலைகளை பார்த்து கொண்டிருக்காங்க. இப்போ காசாவை கிட்டத்தட்ட ஒரு 60% ஒரு எல் ஷேப்பு இன்னொரு ஒரு ஷேப் வரைக்கும் சுற்றிட்டாங்க. இன்னும் இப்படி போய் இப்படி சுற்றணும். இன்னொன்று வந்து தெற்கு காசா, சரியா? அது வந்து இப்போதைக்கு அதை பண்ண மாட்டான். ஏன்னா அதை பண்ணால் இங்கே இருக்கிற மக்களை வெளியேற்றணுன்றக்காக இப்போ வந்து 3 ஏரியாலையும் சூழ்ந்து இப்போ இன்னைக்கு காலையில் நிலவரம் படி என்னென்னா வடக்கு காசாவில் இருக்கிற மக்கள்லாம் வந்து நடந்தும் இந்த குதிரை வண்டி இந்த கழுத வண்டியில் ஏறி கொத்து கொத்தாக வந்து தென் காசாக போயிட்டுருக்காங்க. ஏன்னா தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஹமாஸ்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் வந்து அவர்களை தாக்குவதற்கு இருக்குமே தவிர இவர்களை பாதுகாக்கும் அளவிற்கு பெரிய ஆயுதங்கள்லாம் இல்லை. ஏன்னா இவ்வளோ ஆயுதம் வைத்து 30 நாள் ஒரு போரை ஹமாஸ் நடத்தி இருக்கிறதுன்றதே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அது ஒரு இராணுவம் கிடையாது, அவர்கள்ட்ட அவ்வளோ பலமும் கிடையாது, அவர்கள்ட்ட பணமும் கிடையாது. உணர்வுபூர்வமாக இந்த இடத்த நம்ம இடத்த பிடுங்க வரான்றதுக்கான சண்டை தான் அவங்க போட்டுக்கிட்டுருக்காங்க. அவர்கள் இதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு ஈரானும் ரஷ்யாவும் ஆயுதங்களை ஈரான் வாயிலாக கொடுத்து கொண்டிருப்பதாக தான் அங்கேருந்து வர தகவல்கள் இருக்குது. இஸ்புலுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆயுதங்கள் இல்லை அப்படின்னா அவர்களால் எப்படி தாக்க முடியுன்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ போயிட்டு இல்லை. இப்போது அமெரிக்கா வந்து இதிலிருந்து பின்வாங்கியிருக்கு. அமெரிக்கா வந்து பின்வாங்கியிருக்கு அப்படின்னா அரசியல் ரீதியாக, ஏன்னா அழுத்தங்கள் காரணமாகவும். என்ன மாதிரியான அழுத்தம் அவங்களுக்கு வந்திருக்கு சார்? கிறிஸ்தவ நாடுகளோட அழுத்தம், இன்னொன்று வந்து அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய பிறர் யூதர்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் உயர் பதவியில் இருக்கவர்கள் இந்த போரை நடத்த வேண்டாம்ன்றது. ஏன்னா அமெரிக்காவிலே நடந்த வாக்கெடுப்பில் பைடனோட கட்சிக்காரர்கள்ட்ட நடந்த வாக்கெடுப்பில் 50% மேலே வேண்டாம், நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான சிறு சிறு பின்னடைவுகள் இருக்குது. இருந்த போதிலும் ஒரு பில்டப் கொடுக்குறதுக்காக நாங்கள் பேக் அடிக்கலைன்றதுக்காக என்னென்னா நாங்கள் வந்து அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் அங்கே நிறுத்தியிருக்கோம், அதே மாதிரி விமானம் தாங்கி கப்பலை இங்கே நிறுத்தியிருக்கோம் செங்கடலில் அப்படின்லாம் ஒரு பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதை அவர்கள் பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினா வேறு நாடுகள் உள்ளே வரும். இப்போ என்ன பிரச்சனைனா இது ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருக்கோம், 25 நாளாச்சு 30 நாளாச்சு வேறு நாடுகள் வரும், அடித்தா வரும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே உள்ள மக்கள் இறந்து போயிட்டே இருக்காங்க, அடித்து விரட்டப்படுறார்கள். இது ஐநாவும் கேட்கல, இது இவங்க எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தான்னா வரலன்னா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தி வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்குன்னா. ஆனால் அதற்கான தீர்வு தான் என்னன்னு தெரியல. இல்லை இப்போ அந்த கேள்வி தான் வருது. இப்போது நீங்கள் இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து நம்ம சேனலில் பேசுகிறோம், நீங்கள் உங்கள் சேனலில் பேசுகிறீங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கேள்வி தானே வருது இயல்பாகவே. இது நடந்துக்கிட்டே இருக்குது, இஸ்ரேல் ஒரு பக்கம் போர் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க, மக்கள் அங்கே இறந்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு பக்கம் ரஷ்யா வராங்க, சைனா வராங்க, ஈரான் வராங்க. நம்ம பேசினாலும் அதற்கான அறிகுறிகள் எதுவும் தெரியாததுக்கான காரணம் என்ன? அதாவது என்னென்னா, இப்போது ஒரு பேக்கப் இருக்குது. ஈரான் வந்து இவர்களே பேக்கப் பண்ணுது, பாலஸ்தீனியில பேக்கப் பண்ணுது, ஈரானை ரஷ்யாவும் சைனாவும் பேக்கப் பண்ணுது. அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருந்தால் கூட ரஷ்யா என்ன எச்சரிக்கை கொடுத்துன்னா, அது வந்து உள்நாட்டு பிரச்சனை மாதிரி தான் பார்ப்பாங்க. உலக நாடுகள் எப்படி பார்க்க, நம்ம பார்க்குறது வேறு மாதிரியான பார்வையில் பார்ப்போம். உலக நாடுகள் எப்படி பார்ப்போம்னா, உள்நாட்டுக்குள்ளே இவர்களுக்கும் அவர்களுக்கான சண்டை, இது மூணாவது ஆள் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்றதான் ரஷ்யாவோட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு ஆயுதத்தை ரஷ்யா சப்ளை பண்ணிகிட்ருக்கு. இருந்தாலும் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இராணுவம் கிடையாது. அதனால் அவர்கள் வீரதீரமாக போரிட்டாலும் இஸ்ரேலை விட இவர்கள் 5% கூட 2% ஆயுதம் கூட இஸ்ரேல்கிட்ட இருக்க ஆயுதம் அவர்கள்ட்ட இல்லை. ஆனால் இஸ்ரேலுடைய ஒரு 20% ஆயுதங்களை தரைமட்டமாக்கிட்டாங்க, 15% வரைக்கும் தரைமட்டமாக்கி அது ஒன்றும் யூஸ்லெஸ் ஆக்கிட்டாங்க. இதுதான் இவர்களால் முடிஞ்சிருக்கே தவிர, இஸ்ரேல் தொடர்ந்து அவனுடைய அசுர பலத்தின் காரணமாக உள்ளே நுழைஞ்சிக்கிட்டே இருக்கான். இதை யாரும் தட்டி கேட்கலை அப்படின்றது தான் வந்து எல்லாம். ஏன்னா ஐநா அதிகாரிகள் மிரட்டலுக்கு பயந்துட்டான்றாங்க. அமெரிக்கா பேக் அடித்தாலும் அவன் ஏற்கனவே கொடுத்த ஆயுதங்களே காசாவை கைப்பற்றுவதற்கான போதுமான ஆயுதங்களாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால பேசிகிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? மக்கள் செத்துக்கிட்டு தானே இருக்காங்க, அதுக்கு யாருமே செய்யலைன்ற ஒரு விரக்தி, ஒரு கோபம் வந்து எல்லார்ட்டையுமே இருக்குது, பொதுவான மக்கள்கிட்ட இருக்குது. என்னென்னா, கொலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஐநாவை போர்க்குற்றம், ஐநா எந்த இதெல்லாம் போர்க்குற்றம்னு சொல்லுதோ அதை ஐநாவுக்கு தெரிஞ்சே பண்ணுறான். ஐநாவை சேர்ந்து 91 பேர் இறந்துருக்காங்க இது வரைக்கும். ஐநாவில் பணியாற்ற போனவனே கொள்கிறான். இவனை கேட்குறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கும்போது, இது வரைக்கும் உண்மையிலே யாரும் இல்லைன்றது தான் நம்ம சொல்லுவோம். அமெரிக்கா அந்த அமைச்சர் ஒரு 3 தடவை போயிட்டு வந்தார். ஏன்னா அவர் அந்த ஊரில் பிறந்தவர், அவர் அந்த அவங்க சொந்தக்காரர் தானே, அவருடைய ஒன்று விட்ட மாமா மச்சான் முறை தானே. பிளிங்கின் வந்து ஒரு யூதர் வெளியே, அதாவது அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு யூதர். அங்கே ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய பைடன்னு எங்கே பிறந்தவர்னா இஸ்ரேலில் பிறந்தவர். ஓ சரியா, இப்படிலாம் இருக்கும்போது அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று அவங்க அப்படி போய் தானே ஆகணும். அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது. அதனால தான் அப்போ ஒரு நாடகம் மாதிரி தானே அங்கே நடக்கிறது. அது ஒரு நாடகம் மாதிரி தானே, இவர் போகிறதும் வரதும் பேச. அதெல்லாம் சும்மா போகிறது, சும்மா போயிட்டு வர்றதுன்னா எதுக்கு போகிற? நீ என்னன்றத ஃபோன், இப்போ என்ன தொலைத்தொடர்பு இல்லாத காலத்தில் நீங்கள் நேரில் போயிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன மண்ணாங்கட்டிக்கு நீ போகிறாங்க, என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகிற நிறுத்த முடியுமா அவனால்? இல்லை நிறுத்த நீ சொல்லிடுவியா? நீ தான் தூண்டி விட்டுட்டுருக்க, நீ தான் ஆயுதம் கொடுத்துட்ருக்க. ஏன்னா இப்போ வாரத்துக்கு 3 நாள் இஸ்ரேலுக்கு போகிறீங்க. இல்லை, அமெரிக்க அமைச்சர் இப்படி பேசுகிறாருன்னா இப்போ புடினும் ஏதாவது ஒரு அறிக்கை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? அது ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்து புடின் வந்து அமெரிக்கா இறங்க விடாமல் எடுக்கிறது தான். அமெரிக்கா இறங்கினா ஒரே நிமிஷத்தில் காசாவை பிடிச்சி அது இதையும் பிடிச்சி பலரை கொண்டு அப்படி ஆட்டையை போட்டுருவாங்க இடத்தன்றிருக்காங்க. அவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்றது தான் பிற நாடுகள் செய்ய முடியும். அதுதான் ரஷ்யா செஞ்சிட்ருக்கு. ஆனால் வந்து நீங்கள் இது தீர்வு இல்லையே, தொடர்ந்து மக்கள் செத்துருக்கு. ஆனால் என்ன இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். என்னென்னா, இப்போ 10,000 பேர் செத்துருக்கான். இதே அமெரிக்கா இறங்கியிருந்தாலோ இல்லை ஒரு 10 நாளைக்குள்ளே ரஷ்யாவோ ஈரானோ மிரட்டல் விடுக்காமல் இருந்திருந்தால், சைனாவோ மிரட்டல் விடுக்காமல் இருந்தால் இந்நேரம் 1,00,000 பேர் செத்துருப்பாங்க. அதை நம்ம பார்க்கணும், அதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. இல்லைன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமாக, அமெரிக்கா ஒரு பக்கம் கடல் வழியாக ரவுண்டு கட்டுவான், இவன் ரவுண்டு கட்டுவான், கண்காணிப்பு பண்ணாலே போதும், இவன் உள்ள இறங்கி அடித்து காலி பண்ணி காசாவை என்று கைப்பற்றி இன்னொரு 1,00,000 பேரை கொண்டிருப்பாங்க. ஸோ ரஷ்யாவும் அதையும் நம்ம பார்க்கணும். 20,00,000 பேர் வாழக்கூடிய அந்த காசா பகுதியில் வந்து இந்நேரம் 1,00,000 பேர் இறப்பை குறைத்திருக்கிறார்கள்னு பார்க்கணும். 10,000 பேர் தான் இறந்துருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அப்படி அந்த மாதிரி தான் நம்ம இப்போ இதை பார்க்கணும். காசா பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றிவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? ஏதாவது என்னென்னா, இப்போ அவங்களோட மெயின் இதே வந்து காசாவை கைப்பற்ற வேண்டும். கைப்பற்றிட்டோம் அப்படின்னா அங்கே உள்ள டனல்கள்லாம் அழிச்சிடலாம். 5 வருடம் 10 வருடமாக கட்டின டனலை பூரா அழித்து எல்லாத்தையும் மக்களை பூரா துரத்தி விட்டுருது. தெற்கு காசாவுக்கு துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து மீள் குடியேற்றம்னு சொல்லி அமெரிக்கா கொஞ்சம் காசு கொடுக்கும். இந்த இடிஞ்ச பில்டிங்லாம் கட்டி தரோம்னு சொல்லி கட்டிட்டு இல்லை, இப்படி அந்த மாதிரி பண்ணும்போது அவருக்கு நெதன்யாவுக்கு வந்து ஒரு உள்ளூர் அரசியலில் வந்து பெரிய இது கிடச்சிருமா? ஆமாம், அதுக்கு தானே பண்ணுறது. போரில் ஜெயிச்சா தான் அவருக்கு அது கிடைக்கும். ஜெயிச்சு காசாவை கைப்பற்றினா அதற்காக தான் அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி வெற்றி பெறும்ன்றது தான் முக்கியம். ஆமாம், எத்தனை லட்சம் பேரை கொண்டாலும் பரவாயில்ல வெற்றி பெறணும்னு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி அமெரிக்கா காசை வாங்கி திருப்பி வந்து காசால் நாங்கள் இதை கட்டித்தரோம், அதை கட்டித்தரோம், தீவிரவாதிகள் மேலே தான் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம், மக்கள் மேலே இல்லை, மக்கள் கூடால வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு படையை சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காசாவை முழு கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடுவாங்க. கொண்டாந்துட்டு விரட்டி விட்டவர்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி சாதாரண பலசர கடை வச்சுருக்கோம் போனால் வந்தவன் அப்பாவி இவனை மட்டும் உள்ளே விட்டுட்டு இஸ்ரேல் இராணுவம் ஃபுல்லாக கைப்பற்றினோம். யாரும் வந்து தீவிரவாதம் இல்லை, இந்த போராளி குழுக்கள் இருக்கு இல்லையா, இவர்கள் யாருமே இளைஞர்கள் யாரையும் காசா பகுதிக்குள்ளே விடாமல் அப்பாவிகளை மட்டும் திருப்பி செத்தம்போது மீதி இருக்கிற அப்பாவிகளை வச்சுட்டு அவங்களுக்கு இந்த வீடு கட்டி கொடுத்துட்டு விட்டால் அந்த காசா மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னு ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து காட்டுவாங்க. காட்டிட்டு என்ன பண்ணோன்னா அந்த காசா பகுதியை சுற்றிலும் யாரும் உள்ள நுழையாதபடி இஸ்ரேல் இராணுவம் போய் கைப்பற்றி காசாவையும் இஸ்ரேலோட ஒரு பகுதியாக சேர்த்துரும். அப்போ மற்ற நாடுகள்லாம் அதை வேடிக்கை தான் இப்போ பேசுகிறதுக்கு மாதிரி எதுவும் அதுக்கான அறிக்கை நல்லது செஞ்சுருக்கோன்றாங்க. இடித்த நாங்கள் பில்டிங் இடித்தோம் செஞ்சுருக்கோம், அமெரிக்கா என்ன சொல்லுவோம் நாங்கள் தான் காசு கொடுத்துருக்கோம், 10 பில்லியன் கொடுத்துருக்கோம், 20 பில்லியன் கொடுத்துருக்கோம், பூரா பில்டிங் பூரா நாங்கள் தானே கட்டி கொடுத்துருக்கோம், ஆசா மக்கள் நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோன்றோம் செஞ்சுட்டு அந்த இடத்த பூரா அட்டையை போட்டுருவாங்க. இப்போ கடைசி வரைக்கும் மற்ற நாடுகளோட சப்போர்ட் பாலஸ்தீனத்துக்கு கிடைக்காம தான் போகுறதான ஒரு நாட்டோட சப்போர்ட் கிடைச்சாலும் அவர்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும், அந்த தீர்வு கிடைக்காமலே தானே போக வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அதற்கு வந்து இஸ்லாமிய நாடுகள் பலம் பொருந்திய நாடுகளாக மாறும், அது இப்போதைக்கு மாற முடியாது. ஏன்னா அவர்கள் ஆயுதங்கள்லாம் பெரிய அளவில் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தளவுக்கு வளர்ந்த நாடுகளை பொறுத்தளவுக்கோ சைனா ரஷ்யா மாதிரியோ ஒரு இஸ்லாமிய நாடு கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆயுத பலத்தை பெருக்கி கொண்டு அதுக்கான பிளான் ஒன்று ஓடிட்டு இருக்கு, அது வந்து ரஷ்யாவோட டையை போட்டு எல்லாம் பண்ணுற மாதிரி. அப்படி இல்லாத பட்சத்தில் இஸ்லாமிய நாடுகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும்போது தனித்தனியாக அடித்து காலி பண்ணிடுவாங்க, அதனால் அவர்கள் இறங்காமல் இருக்காங்க. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.